எல்லாப்போழும் இறைவனிக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் காரி இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த படத்துலேருந்து வெளியே வந்த சாங்ஸ் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அருமையான சாங்ஸ். இமானுடைய மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மெலடியாக ஒரு அழகான சாங் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சசிகுமார் படங்களை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஹிட் ஆகும், தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏற்கனவே வந்துட்டு அவர் டைரக்ட் பண்ணி நிறைய படத்தில் தானே ஹீரோவாக நடிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட டைரெக்ஷனில் நடித்த படங்களும் ஓரளவுக்கு ஆவரேஜாக கலெக்ஷன் பண்ண படம் தான். அவர் கடைசியாக நடித்த ஒரு சில படங்கள் வந்து சரியாக போகலை அப்படிங்கிறது உண்மை தான். இந்த காரி படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்டேட் கொடுத்துட்டு போனதுக்கு பிறகு. 2 மாதத்துக்கு முன்னே ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ போன வாரத்தில் வந்துட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 சாங்குமே கேட்குறதுக்கு நல்ல சாங் தான். இந்த படத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சசிகுமார் இருக்கிறாரு, பாலாஜி சக்திவேல், நம்ம ஆடுகளம் நரேன், நம்ம ரெனிஸ் கிங்ஸ்லி, ஸோ இவங்கெல்லாம் படத்தில் இருக்காங்க. ஹேமந்த் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு.